வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நட்புடன் பானு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் லன்ச் பாக்ஸ் ரெசிபி சப்பாத்தி ரோல் எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம். சப்பாத்தி ரோலுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சாஃப்டாக ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி ரோலுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் பேன் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். பச்சை வாசனை போனதும் 1 கேரட் துருவியது. 2 நிமிஷம் வதங்கினதும் வேக வச்ச உருளைக்கிழங்கு 3 மேஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வேக வச்ச பட்டாணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். சப்பாத்தி ரோல் மசாலா ரெடி. இப்போ சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தியில் மசாலா வச்சு ரோல் பண்ணிக்கலாம். இந்த சப்பாத்தி ரோல் லஞ்சுக்கும் ஸ்நாக்ஸுக்கும் குயிக்காக ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய ஆரம்பம். நன்றி.